ஓம் நம வெங்கடேஷாய ஜூலை மாதம் வரைக்கும் உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாங்க ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமமும் ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனாஸுக்கு உண்டான புக்கிங் தான் பேலன்ஸ் இருக்கு ஜூனுக்கும் ஜூலைக்கும் ஆன்லைன் புக்கிங் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் இருக்கு இந்த வீடியோ போடுற இந்த டைம்ல ஒரு சில நாட்களுக்கு மட்டும் வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவை ஐநூறு ரூபாய் டிக்கெட் ஜூலைக்கு இருக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி ல முன்னூறு தரிசன டிக்கெட்டோட சேர்த்து கொடுக்கற பஸ் டிக்கெட் அது மே மாசத்துக்கு கொடுத்து முடிச்சுட்டாங்க ஜூனுக்கும் ஜூலைக்கும் கொடுக்குறப்ப உங்ககிட்ட மீடேட்டாக அப்டேட் பண்ணுறேன் வேற என்ன வழிகள் இருக்கு ஆன்லைன்லேயே நம்ம மே மாதத்தில் சுவாமி தோஷனம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் புக்கிங்லேயே பிரதேஷ் டூரிசத்துலையும் தமிழ்நாடு டூரிசத்துலேயும் பேக்கேஜ் டூர் மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க பிரதேஷ் டூரிஸத்தில் சென்னை பெங்களூர் புதுச்சேரி ஹைதராபாத்லேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க தமிழ்நாடு டூரிசம்ல தமிழ்நாட்லேயே சென்னை அண்ட் மற்ற ஒரு சில ஊர்கள்லேருந்தும் அழைச்சிட்டு போகிறாங்க பிரதேஷோட டூரிசம் அழைச்சிட்டு போகிறதுல எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸோட சேர்த்து ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு டூரிசம் பற்றியும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிக்கெட் இப்போதைக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னா இதுதான் ஆப்ஷன் அடுத்து ஃபஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகிறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும் ஏன்னா கைடு இருப்பாங்க தரிசன டிக்கெட்லாம் அவங்களே புக் பண்ணி கொடுத்துறதுனால ஈஸியாக நம்ம அவங்க கூட போயிட்டு வந்துடலாம் எங்கே போகிறது எப்படி போகுதுங்கிறதெல்லாம் நம்ம தேடிட்டுருக்க வேண்டாம் சில பேர் ஆதார் இல்லை வேறு என்னென்ன ஐடி ப்ரூஃப்பில் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும் எப்படி புக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி டூரிசமில் பேக் பேக் புக் பண்ணுறப்போ ஆதார் இல்லாமல் மற்ற ஐடி ப்ரூஃப்ல கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் இவன் நீங்கள் ஏபிஎஸ்எட்டியில் கூட ஆதார் இல்லாமல் மற்ற ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி கொடுத்து புக் பண்ணிக்கலாம் யாருக்கு ஆதார் இல்லையோ ஏன்னா இப்போதைக்கு டிடிடி புக்கிங் எது பண்ணாலுமே ஆதார் தான் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த பேக்கேஜ் டூரிசமில் நீங்கள் வேறு ஐடி ப்ரூஃப் வச்சு கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ கூகுளில் ஏபி டூரிஸம் சொல்லிட்டு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க லிங்க் இருக்கும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் டூர் இருக்கும் ரைட் சைடில் அந்த டாப் த்ரீ லைன்ஸை க்ளிக் பண்ணால் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க திருப்பதி சூஸ் பண்ணிக்கோங்க நான் சென்னையிலேருந்து செலக்ட் பண்ணுறேன் புக்கிங் சென்னையிலேருந்து பண்ணுறேன் டேட் அவைலபிலிட்டி தடவை பார்த்துக்கோங்க நான் மே பதினஞ்சுக்கு போடுறேன் அடுத்து அடல்ட் எத்தனை பேர் குழந்தைங்க எத்தனை பேருங்கிறத மென்ஷன் பண்ணும் அடல்ட்டுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு சார்ஜ் இருக்கும் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே அடல்ட்டு தான் இந்த புக்கிங்கில் மூணு வயசுலேருந்து பத்து வயசு இருக்கிறவங்க சைல்டு கேட்டகரியில் புக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கன்செஷன் கிடைக்கும் மூணு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் ஸோ அந்த மாதிரி எத்தனை பேருங்கிறத நம்ம கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துக்கணும் இதில் சென்னை வருது புக் கொடுங்க சென்னையில் பஸ்ஸு கிளம்புறது ஏபி டூரிசம் டி நகர்ல நந்தனம் மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட இருக்கு ஆஃபீஸ் அங்கே இருந்து தான் நாளை முக்கால் போல பஸ் கிளம்புது நீங்க எங்க இந்த பிக்கப்புங்கிறத இப்பவே மென்ஷன் பண்ணிக்கலாம் நான் டி நகர்லேயே ஏறிக்கிறீங்களா ஆலந்தூர் மெட்ரோ இருக்கு வடப்பழனி இருக்கு பூந்தமல்லி சங்கீதா ஹோட்டல் கோயம்பேடு ஷர்மா டூரிஸ்ட்ங்கிறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில வந்து டி செவன்டி எல்லாம் போகும் திருமங்கலம் சைடு அண்ணாநகர் சைடு அப்படி ஜஸ்ட் திருமணி ஒரு பத்து கடை தாண்டோனே இந்த ஷர்மா டிராவல்ஸ் இருக்கும் அங்க கூட பிக்கப் இருக்கு நீங்க வெளியூர்லேருந்து எல்லாம் வந்து இந்த டிக்கெட் புக் பண்றீங்க இதுல போகணும்னு பிரியப்படுறீங்க அவங்களுக்கு சொல்றேன் கோயம்பேடு ஷர்மா டிராவல்ஸுங்கிறது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் திருமங்கலம் போகிற சைடில் சும்மா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்தாலே இந்த சர்மா டிராவல்ஸ் வந்துடும் ஸோ நீங்கள் பிக்கப் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க நான் ஆலந்தூர் போடுறேன் சீட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எந்த சீட் தேவை அப்படிங்கிறது கூடவே நம்ம கூட கைடு வருவாங்க பஸ்ல ஏறணுன்னா ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க அடுத்து இங்கே நேம் ஜெண்டர் ஏஜ் இது ரெண்டும் ஆல்ரெடி இருக்குது ஐடி ப்ரூஃப் டீட்டெயில்ஸில் இவ்வளோ ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்கள் எது இருக்கோ அதை டைப் பண்ணிவிட்டு அதோட நம்பர் இங்கே கொடுத்துக்கோங்க நான் மூணு டிக்கெட் போடுறேன் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா ஒரு டிக்கெட் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கிட்ட வரும் வீக் டேஸில் புக் பண்ணுறப்போ இதே நீங்கள் சனி ஞாயிறு புக் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வரும் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா போல் வரும் அதுமாதிரி டேட் டிஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் இருக்குது வீக் டேஸுக்கும் வீக்கெண்டுக்கும் ஸோ எனக்கு மூணு டிக்கெட்டுங்கிறதுனால இந்த அமௌண்ட் வருது கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஒரு பாப்பப் வரும் அந்த பாப்பப்பில் இங்கே கொடுத்துருக்குற நம்ம கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நீங்கள் கண்டினியூ கொடுத்திங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும் அதாவது நம்ம டூர் இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்புவாங்க தர்ஷன டிக்கெட் அனுப்புவாங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க நம்ம இங்கெல்லாம் இமெயில் ஐடியெல்லாம் எதுவும் கொடுக்கல இல்லையா அந்த பேசஞ்சர் டீட்டெயில்ஸ்ன்னு ஒன்று இருக்குது இப்போ நான் கூட இன்னொருத்தவங்களுக்காக தான் இந்த டிக்கெட் புக் பண்ணுறேன் எனக்காக புக் பண்ணல அந்த மாதிரி யார் வேணாலும் நீங்கள் ஈவன் அப்ராடில் இருந்தால் கூட சரி நீங்கள் வர்றீங்க இந்த ட்ராவல்ஸில் போகணுன்னா கூட இந்த பேக்கேஜ் டூரில் போகணுன்னா கூட கண்ட்ரி ஆப்ஷன் இருக்கும் அதை கூட கொடுத்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பேசஞ்சர் டீட்டெயில்ஸில் இப்போ நான் புக் பண்ணுறதுனால என்னோடய டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தேன் ஸோ தட் எனக்கு எஸ்எம்எஸ் வந்துடும் நான் புக் பண்ணி கொடுத்தவங்களுக்கு அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் டிக்கெட் எல்லாமே அமாரி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம் இங்கே யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க இல்லை புக் பண்ணுறது வேற பர்சனாக இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம் அது மாதிரி கொடுத்துட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கார்டு பேமெண்ட் மட்டும்தான் இருக்கு ஆப்ஷன் யூபிஐ நெட் பேங்கிங்லாம் கிடையாது ஸோ பே பண்ணிக்கோங்க நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் வந்துடும் நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு டிக்கெட் அனுப்பிச்சி விட்ருவாங்க ஆக்சுவலாக முன்னோர் பதரசன டிக்கெட் தனியாக இருக்கு பஸ் டிராவல் டிக்கெட்டும் தனியாக இருக்கு நம்ம தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் பட் இந்த டூரிசம்ல போறதுல ரூல்ஸ் என்ன அப்படின்னா அவங்க கூட தான் நம்ம போகணும் இப்போ ஏபிஎஸ்ஆர்டிசியில் எப்படின்னா நம்ம ஃபுல்லாக புக்கிங்லாம் முடிச்சுட்டு தனியாக கூட போய்க்கலாம் அலோ பண்ணுறாங்க பட் இதில் ரூல்ஸ் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இதில் புக் பண்ணால் நீங்கள் இந்த பஸ்ல தான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு தனியாக போகிறதுக்கு விருப்பப்பட்டால் நம்பர் இருக்குது புக்கிங் அப்போவே அந்த ரெசிப்டில் கூட இருக்கும் நானும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த மாதிரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க்கிங் அவர்ஸில் பேசுனா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல் சொல்கிறாங்க பட் ஆஸ் பர் ரூல் இந்த டிக்கெட் புக் பண்ணால் இவங்க கூட தான் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூகோ பஸ் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் பஸ் ட்ராவல் பண்ணுற டீட்டெயில்ஸ் பிக்கப் பண்ணுறது எங்கே அப்படிங்கிற பாயிண்ட் போட்டு எத் எத்தனை மணிக்கு அங்கே இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஆலந்தூர்ன்னு போட்டது அஞ்சு மணிக்கு பிக்கப் பாயிண்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம அங்கே போய் நின்றுக்கணும் அண்ட் கிளம்புறதுக்கு முதல் நாள் நமக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க நம்ம கொடுத்த நம்பருக்கு ரிமைண்டர் எஸ்எம்எஸ் அந்த டிக்கெட்லேயே கீழே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்க குழந்தைங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் என்ன ஒன்ஸ் நம்ம டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னா கே புக் பண்ண அந்த டேட்லேருந்து ஏழு நாளைக்கு முன்னாடி கேன்சலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அது கூட செக் பண்ணிக்கோங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அந்த புக்கிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வர இமெயிலில் அந்த ரெசிப்டிலே ஃபுல்லாக இருக்குது கீழே முன்னூறு பிரதரிசன டிக்கெட்டும் இருக்கும் ஸோ மூணு டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு மூணு முன்னூறு பிரதரிசன டிக்கெட் இப்படி இருக்குது ஸோ தரிசன டிக்கெட் தனியாக தான் இருக்குது அதனால நம்ம தனியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த டிராவல்ஸ்ல பேக்கேஜ் ஷோரில் புக் பண்ணுறப்போ இவங்க கூட தான் போகிற மாதிரி இருக்கும் அண்ட் இவங்க கூட போனால் காலையில் பிக்கப் பண்ணிட்டு திருப்பதிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவாங்க ஒரு இடத்துல அந் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு திருப்பதிக்கு ரீச் ஆனோடன அங்கே ஒரு பாயிண்ட்ல ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ரெடியா இருக்கும் அதில் நம்ம ஏறி மலைக்கு போய் முடிக்காணிக்கை கொடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க முடிக்காணிக்கை கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட அந்த கைடு கிட்ட சொன்னால் அவரே அழைச்சிட்டு போயிடுவார் முடிக்காணிக்கை கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் குளிக்கணும் இல்லையா எஸ்என்சி காட்டேஜில் ஒரு காட்டேஜ் புக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி tourism தமிழ்நாடு டூரிசம் ஆந்திரப்பிரதேஷ் டூரிசத்துக்கு இருக்குது அங்கே போய் மொட்டை அடித்தவங்க குளிச்சுட்டு ரெடி ஆவாங்க லக்கேஜ் மற்றவங்க கூட அங்கே லக்கேஜ் எல்லாம் கொடுத்துக்கலாம் மொபைல் கூட கொடுத்துக்கலாம் அவர் பத்திரமா போய் ஜாயின் பண்ண விட்டுருவார் சுவாமி தரிசனம் பார்த்து வெளியில் வரதுக்கு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஆகலாம் ஓரளவுக்கு மற்ற க்யூ கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் ரொம்பலாம் சீக்கிரமாக டிஃப்ரென்ஸ் நார்மல் முன்னுரிபர்சனம் டிக்கெட்டுக்கும் இதில் வர்றதுக்கும் கொஞ்சம் முன்னாடி விடுவாங்க லட்டு அவரே வாங்கி வச்சுருவார் ஒரு டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அந்த கைடு கிட்டே சொன்னால் அவரே நம்ம தரிசனம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார லட்டு வாங்கி வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பார் தரிசனம் பார்த்துட்டு எல்லாருமே வரணும் இல்லையா ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி ஒன்று சொல்லிவிடுவாங்க அங்கே வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அகைன் அதே ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் கீழ் திருப்பதிக்கு வந்து கீழே லஞ்ச் கொடுப்பாங்க லஞ்ச் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் திருச்சானூர் பத்மாதி அம்மாவாரிக் கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்க அங்கே தரிசனம் முடிச்சோன்னா அகெயின் சென்னைக்கு வந்து இங்கே வந்து ரீச் ஆகிறப்போ அவங்களோட ஆஃபீஸ் போகிற வழியில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் அங்கே இறங்கிக்கலாம் ட்ரைவர் கிட்ட சொன்னீங்கன்னா இறக்கி விட்ருவாங்க ஸோ இப்போ புக்கிங் பண்ணது ஏபி டூரிசமில் இரநூத்தி நூற்றி அறுபது ரூபாய் ஒருத்தருக்கு ஏபி டூரிசமில் சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடு டூரிசமில் ரெண் சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடு டூரிசம்ல ரெண்டாயிரத்தி முந்நூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு டிடிடிசி ஆன்லைன் சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா லிங்க் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ண அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும்போது இல்லை டூர் பேக்கேஜ் கிளிக் பண்ணிவிட்டு திருப்பதி படம் போட்டிருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டிலேருந்து கிளம்புற இந்த டூரிசம் சென்னையிலேருந்து கிளம்புது இங்கே நிறைய ஊருக்கு பாருங்கள் இங்கேருந்து கூட பேக்கேஜ் டூரில் அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அழைச்சிட்டு போகிறதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அழைச்சிட்டு போவாங்க வால்வா ஏசி பஸ்ஸில் டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட பிக்கப் பாயிண்ட் வேறு வேறு இடங்களில் இருக்கு கிண்டி சைடாக பிக்கப் பாயிண்ட் இல்லை அது பூந்தமல்லி சைடாக அழைச்சிட்டு போகிறாங்க போல இருக்கு அதனால் தமிழ்நாடு டூரிசம் நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக தமிழ்நாடு டூரிசமில் புக் பண்ணுறப்போ சைன் அப் பண்ணிக்கணும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் புக்கிங் பண்ண முடியும் அதனால புக் பண்ணுறப்போ பிக்கப் பாயிண்ட் கேட்கும் அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் ஏன் ஆந்திர பிரதேஷ் டூரிசம் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு புக் பண்ண சொல்லி கொடுத்து கேட்டவங்க ஆலந்தூர் சைடாக புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால நான் ஆந்திர பிக்கப் பாயிண்ட்டுக்காக நான் ஆந்திர பிரதேஷ் செலக்ட் பண்ணிட்டேன் மற்றபடி நியூகோ பஸ்ஸும் நல்லா இருக்கும் இவங்க அழைச்சிட்டு போகிற வால்வோ பஸ் ஏசி பஸ் அதுவுமே நல்லா இருக்கும் தமிழ்நாடு டூரிஸமில் தமிழ்நாடு டூரிசம்ல ரெண்டாயிரத்தி முந்நூறுபா இந்த க்ரீன் கலர் இருக்கிற அவைலபிலிட்டி இருக்குது தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க மே மாதத்தில் ரெட்டெல்லாம் ஃபுல்லாயிடுச்சு ஸோ நீங்கள் ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்டு ரூபாய் குழந்தைங்களுக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுபா பெரியவங்களுக்கு இங்கே சைன் அப் பண்ணிக்கணும் இதில் கூட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்பர் இருக்கும் அங்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் கால் பண்ணால் பிக்கப் பாயிண்ட் பார்த்து உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி ஆல்மோஸ்ட் ரெண்டு பேருமே சேமாக தான் அழைச்சிட்டு போவாங்க இதுலையும் தமிழ்நாடு டூரிஸ்ட்லேயுமே கைடு ஒருவர் கூட இப்போ நான் சொன்ன மாதிரி தான் முடிக்கணிக்கு கொடுத்துட்டு அழைச்சிட்டு போவாங்க முன்னோர்பா தரிசனம் வழியாக சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போய்வாங்க போயிட்டு வந்தப்போ அவர் கரெக்டாக லட்டு வாங்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னே கீழே வந்து சாப்பிட்டுட்டு திருச்சான தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போய்ட்டு மறுபடியும் சென்னையில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க தமிழ்நாடு டூரிஸமில் மற்ற ஊர்களில் இருந்து கூட அழைச்சிட்டு போகிறாங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு ஓகேவாக இருந்தால் மே மாசத்தில் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்க நான் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜ் உள்ள போகலாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க புக்கிங்கில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் இல்லை நீங்கள் எந்த டூரிசமில் புக் பண்ணுறீங்களோ அங்கே நம்பர் இருக்குது அவங்க ஆஃபீஸ் கூட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ்எஸ்பியில் யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தினமும் ஷேர் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்சன டிக்கெட் புக்கிங் ரூம் புக்கிங் திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் வாலண்டியர் சேவை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டெய்லி தரிசனத்துக்காக நேரம் ஆற நேரம் டெய்லி திருமண திருப்பதி டிடிடி அப்டேட்ஸ் கூட ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் மே மாதத்தில் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் தனியாக ஃபஸ்ட் டைம் போகிறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஆதார் கார்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்கிறதுனால வேறு என்ன ஐடி ப்ரூஃப் வச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த பேக்கேஜ் ஸ்டோர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ